வெல்கம் டு நம்ம ஒரு அழகி சேனல் பட்டுப்படவையோ சாதா புடவையோ அதை நேர்த்தியாக கட்டுறதுல தாங்க அதோட அழகு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பட்டுப்படவையை எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறது அயர்ன் பண்ணுறதுன்றதான் கட்டப்போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாரியை ப்ரீப்ளீட் அயனிங் பண்ணி வச்சிங்கன்னா கட்டும்போது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த மாதிரி பட்டுப்படுதில் எப்போவுமே டேசல் சுங்கு இருக்கும் இல்லையா இந்த சுங்கோடு நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்னால் உங்களுக்கு ப்ளீட்டிங் கரெக்டாக எடுக்க வராது பாருங்க ஒவ்வொரு ப்ளீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸோ இதுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னா பாதி வரைக்கும் சாரியை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த சுங்கை அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் மடிச்சுடுங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்டர் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் மேலே எவ்வளோ தெரியணுன்றது பார்டர் சைஸ் வச்சுக்கோங்க அந்த ஹாஃப் பொசிஷன்லேயே மறுபடியும் சுங்க உள்ளே போட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதில் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஒரு அஞ்சாறு பின் பக்கத்தில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பின் அங்கே செக்யூர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு கிளிப் இருந்தால் போதும் இதை வச்சே ஒரு டேபிள் வச்சு நீங்கள் அழகாக ப்ரீப்ளி பண்ணி அயன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கிளிப் வச்சு அந்த ஷோல்டரில் நம்ம எடுத்தோம் இல்லையா அதை லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்டையே அடுத்து இருக்கிற ஃபோல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர வைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பின் குத்தியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிளிப்ஸ் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல மறுபடியும் லாக் பண்ணுங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் தூரமாக வச்சு மறுபடியும் அதே மாதிரி ஃபோல்டிங் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய கை வாட்டம் பாருங்கள் அளவுக்கு கடகடன்னு எடுக்கிறோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடுங்க யாரோட ஹெல்ப் இல்லாமல் அதே மாதிரி நல்லா எடுத்து டைட் பண்ணி அப்புறமா பின் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்னுடைய பிரைடுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பிரைடு சாரீ ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன் இடுப்பு மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன் அதனால் அந்தந்த இடத்துல பின் குத்தி நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும் ஓகே ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு இப்போ அடுத்து கொசுவும் ப்ளீட் எடுக்க போகிறோம் இடுப்பு சுற்றளவு ஆல்ரெடி நான் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்களோடத நான் ஃபோல் பண்ணிவிட்டேன் ஃபோல் பண்ணி ஃபஸ்ட்டு பின் செக்யூர் பண்ணிட்டேன் இது மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் மட்டும் போதுங்க இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஃபோல் பண்ணதை ஒரு கிளிப் குத்திருக்கேன் தள்ளி தள்ளி குத்திருக்கேன் இப்போ எப்படி அதை ப்ளீட்டிங் அழகாக எடுக்கிறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அழகாக அலைன் பண்ணி அதை நடுவில் அதாவது மேலே ஒரு பின்னு நடுவில் ஒரு பின் குத்திக்கோங்க இது வரைக்கும் நீட்டாக வந்துடும் ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுக்கும்போது உள்ளே நிறைய துணி வேஸ்ட்டாக உள்ளே ஸ்டஃபிங் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நடுவு பகுதியில் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழ்ப்பகுதி கீழே கொசுவத்தோட கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா அந்த இடத்துலையும் இதே மாதிரி அழகாக ப்ளீட்டிங்கே எடுத்துக்கோங்க இப்போது ரீசெண்டாக லேயர் ஃபார்ம் பண்ணுறது அதாவது இந்த கொசுவம் ப்ளீட்டை லேயராக காமிக்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பிரைட் அதை விரும்புகிறாங்க ஸோ இப்போ நம்ம அழகாக எடுத்து வச்சுட்டோம் கொசுவம் பிளீட்டு அதை எப்படி லேயர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள் நான் என்னுடைய வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புடவையை பிரித்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா கொசுவத்தோடய கீழ்பகுதி தரையில் படும் இல்லையா அந்த இடத்த என்னுடைய ஒரு இன்ச்சு தான் நான் மேக்ஸிமம் வைப்பேன் ஒரு கை விரல்னு வச்சுக்கோங்களேன் அந்த விரல் சைஸில் அந்த கேப் கேப்பாக விட்டு அந்த இடத்துல ஒரு பின் குத்தியிருக்கேன் அங்கேருந்து நடுப்பகுதிக்கு போங்க இந்த சென்டரில் ஒரு பின் குத்திருக்கோம் இல்லையா அதை எடுத்துட்டு அதையும் ஈக்குவலாக கீழ்ப்பகுதிக்கு ஏற்ற மாதிரியே இங்கேயும் லேயர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்குங்க ஸோ அதே மாதிரி நான் லேயர் ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே ஆல்மோஸ்ட் பல வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு ட்ரேப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது ஃப்ரண்டில் கொசுவம் விலகாது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது நம்ம மேல் பகுதிக்கு வந்துட்டோம் மேல் பகுதியும் லேயர் ஃபார்ம் பண்ணி அழகாக பின் குத்தி செக்யூர் பண்ணியாச்சு ஓகே ப்ரீ ப்ளீட்டிங் அழகாக முடிஞ்சிருச்சு கையோட இதை ஈஸியாக அயன் பண்ணிடுங்க இந்த கொசுவம் ப்ளீட்டை எப்போவுமே நீங்கள் ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அயனிங் ஸோ பிரைட் சாரி மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி கொடுக்கும்போது எயிட் ஹவர்ஸ் அவங்களுக்கு அப்படியே இருக்கும் ஓகே இதில் ஒரு மெஷர்மெண்ட் அளவு இருக்குதுங்க அந்த மெஷமெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றி அயன் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ளீட் பண்ண அந்த கொசுவம் ப்ளீட்டை அழகாக நான் அயன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சுங்கெல்லாம் மடித்து வச்சது அப்படியே இருக்குது அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை கிளிப் பண்ணிட்டு ரெண்டு கிளிப் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு கிளிப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அது விளகாமல் இருக்கும் ஸோ நான் இப்போ ரெண்டு கிளிப் அதையும் சேம் அயன் பாக்ஸில் நல்லா ஹீட் வச்சு அயன் பண்ணிட்டேன் எப்போவுமே சில்க் மோடில் இருக்கணும் அயன் பாக்ஸு அதை கவனிச்சுக்கோங்க இப்போது மேல் பக்கம் மட்டும் பண்ணாதீங்க இதில் ஒரு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் உள்பக்கமும் அயன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பல்ஜியாக இல்லாமல் இருக்கும் இந்த பின்னாடிலாம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்காது சேம் இதே மாதிரி ஷோல்டர் பின் வைக்கிறோம் அந்த இடம் வரைக்கும் நான் அயன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அயன் பண்ணி வச்சுக்கோங்க ஷோல்டர் பின் வரைக்கும் ஐன் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி என்னோடய வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கிளிப் கொத்திட்டு இப்போது செஸ்ட் பகுதி இந்த செஸ்ட் பகுதி அவங்க ரொம்ப லீனாக இருப்பாங்கிறதுனால ரொம்ப ப்ராடாக நான் எடுத்து வைக்கல ஸோ அவங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதை லென்த்தை வச்சுக்கிட்டேன் இப்போது ஒவ்வொரு ப்ளீட்டையும் அழகாக அலைன் பண்ணி அந்த அலைன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அயன் பண்ண முடியுமோ அது வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப கீழே புனிதின்னா மேலே இருக்கிற பீட்ஸ்லாம் கரெக்டாக அப்படி உட்காராது ஸோ அளவுக்கு நீங்கள் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத அழகாக ஐன் பண்ணுங்கள் நான் பாருங்கள் ஒரு முழ மட்டும் தான் நான் அயன் பண்ணியிருப்பேன் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து மறுபடியும் ஒரு கிளிப்பு மூணு கிளிப் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பகுதி வந்து செஸ்ட்லேருந்து கீழே பின்னாடி வரைக்கும் போகும் இடுப்பு பகுதிக்கு ஸோ அந்த பகுதியை இப்போ நான் அயன் பண்ண போகிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பகுதியை நாலு நாள் லேயராக அயன் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது அதுவும் இதுவும் கண்டிப்பாக சேராது அயன் பண்ண ரொம்ப கஷ்டப்படும் ஸோ ஈஸியான மெத்தட் நாலு நல்லா பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கொசுவம் ப்ளீட்டும் ரெடி ஆகிடுச்சு ஷோல்டர் ப்ளீட்டும் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ப்ரைடுக்கும் அழகாக கட்டலாம் நல்ல ரிவ்யூ வரும் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபாகவும் சூப்பராக கட்டிக்கலாம் ஃபிட்டாக தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் தேங்க்யூ